எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல யூரிக் ஆசிட் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த யூரிக் ஆசிட் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து இந்த புரோட்டீன் புரதம் அதிகம் உள்ள உணவுகள்ல பியூரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குங்க. இந்த பியூரின் அப்படிங்கறது தான் வந்து யூரிக் ஆசிடா மாறுது. இந்த யூரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஏன் நான் இந்த படத்தை போட்டிருக்கிறேன் அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பாலூட்டும் வகை உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த யூரிக் ஆசிடை நம்ம உடம்ப விட்டு வெளியேற்றுறதுக்கு, நம்ம கிட்னி வழியா வெளியேற்றுறதுக்கு யூரிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குங்க. இந்த யூரிகேஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம யூரிக் ஆசிடை அலண்டாயிக் ஆசிடா மாத்திடுது. இந்த அலண்டாயிக் ஆசிட் அப்படிங்கிறது ஈஸியா வெளியே போயிடும், யூரின் வழியா வெளியே போயிடும். இது இந்த பாலோட்டு வகை உயிரினங்கள் எல்லாத்துலயுமே இந்த யூரிகேஸ் இருக்கு. இந்த யூரிகேஸ்னால இது அலண்டாயிக் ஆசிடா மாறி ஈஸியா யூரிக் ஆசிட் நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடுது. ஆனா மனுஷங்களுக்கும் ஏசன் சொல்லக்கூடிய குரங்கு வகை உயிரினங்களுக்கு மட்டும் இந்த யூரிகேஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த யூரிகேஸ் இல்லாததுனால டைரக்டா இந்த யூரிக் ஆசிட் தான் நம்ம கிட்னி வந்து உடம்பு விட்டு வெளியேற்ற வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் யூரிக் ஆசிட் அதிகமா வேஸ்டா உற்பத்தி ஆகும்போது சில சமயம் சில பேரால அதை வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியே தள்ள முடியாம அந்த யூரிக் ஆசிட் நம்ம ரத்தத்துல யூரேட் கிறிஸ்டல்ஸா மாறுது. ஸோ நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய யூரேட் கிறிஸ்டல்ஸ்ங்கிறது இதுதான். பொதுவாக இந்த யூரேட் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தாங்க இருக்கும். முக்கியமாக நம்ம பெருவிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்டோ, அந்த பெருவிரலோட ஜாயிண்ட்டில் தான் பொதுவாக நம்மளுக்கு இந்த வீக்கம் வருது. அதுவும் அந்த இடம் தான் யூரிக் ஆசிட்க்கு ரொம்ப பிடிச்ச இடம் போல இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் பொதுவாக வீக்கம் உருவாகும். இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்லாம் இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். இந்த கிறிஸ்டல்கள் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிறதுனால இந்த இடத்துல போய் இது வந்து வீக்கத்தையும் வலியும் உண்டாக்குது. இது எல்லாருக்கும் நடக்கிறதுல சில பேருக்கு தான் நடக்குது. நார்மலா நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அளவுகள் பெண்கள்னா 2.4 to 6 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர், ஆண்கள்னா 3.4 to 7 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். இப்ப இந்த அளவுகளுக்கு அதிகமா போகும்போது நம்மளுக்கு யூரிக் ஆசிட் தொந்தரவுகள் வருது. ஆனா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரதில்ல, சில பேருக்கு வருது. ஸோ என்னென்ன உணவுகள்னால இது அதிகரிக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கவுட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருவிரல்ல வீக்கம் வலி ஏற்படுறதுங்கிறது இப்ப 4 ஸ்டேஜா நம்ம பிரிப்போம். ஸ்டேஜ் 1 அப்படிங்கறது அதிக யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த கிறிஸ்டல் கிறிஸ்டலா சின்ன சின்ன புள்ளி புள்ளியா உங்களுக்கு தெரியுதா, இந்த புள்ளிகள்லாம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதான் முதல் ஸ்டேஜ். அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 தான் அட்டாக் ஆரம்பிக்குது. இந்த கிறிஸ்டல்கள்லாம் வந்து அந்த இடத்துல கலெக்ட் ஆகி இதனால வந்து அந்த இடத்துல வீக்கத்தை உண்டாக்கி வலி பயங்கரமா உண்டாக்கும். அடுத்து ஸ்டேஜ் 3, அதாவது இது வந்து ஒரு 10 நாள் கூட இருக்கலாம். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் கூட சில சமயம் இது தானாகவே குறைஞ்சி போகும். ஆனால் இதுக்கு மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு வலி கடுமையாக இருக்கும். ஸோ பொதுவாக கவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்டேஜுகள் தான் அடிக்கடி நடக்கும். எப்பயாவது நம்ம அதிகமாக இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக உற்பத்தியாகக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோம் அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு மாதிரி ஸ்டேஜ் 3 அட்டாக்காக நடக்கலாம், தானாகவே குறைஞ்சி போயிடலாம். ஆனால் சில பேருக்கு இது வந்து ஸ்டேஜ் 4க்கு போயிடும். ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது கிரானிக் கவுட்டு. எல்லாருக்கும் அந்த இடத்துல வலி வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்னதான் மாத்திரை மருந்துகள் கொடுத்தாலும் குறையாத அளவுக்கு வீக்கம் இருக்கிறது தான் வந்து ஸ்டேஜ் 4. பொதுவாக இந்த ஸ்டேஜுக்கு நிறைய பேருக்கு போகிறது கிடையாது. இந்த அட்டாக் தான் வந்து நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய பொதுவான விஷயம். எப்பவுமே கால் பெரு கட்டை விரல் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. சில சமயம் அரிதா, சில சமயம் இந்த முட்டிகளில் கூட இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இந்த மாதிரி இல்லைனா வந்து நம்ம கால் இருக்கு பாத்தீங்களா, நம்ம காலோட இந்த குதிகால் பகுதியிலயும் வந்து நம்மளுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். சோ எந்த உணவுகள்ல வந்து யூரிக் ஆசிட் அளவுகளை அதிகப்படுத்தும், இதனால கவுட் போன்ற தொந்தரவுகள் வரும். ஃபர்ஸ்ட் இந்த நான்வெஜ் வெரைட்டியில இந்த மீன் வகைகள், கெண்டை மீன் வகைகள், மத்தி மீன் வகைகள், நெத்திலி மீன் வகைகள், அதுவும் இல்லாமல் இந்த வஞ்சிர மீன் வகைகள் போன்ற எல்லா மீன் வகைகள்லையும் அதிகமாக பியூரின்ஸ் இருந்து அந்த பியூரின் வந்து யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இல்லைனா சில பேர் பேக்கான் சொல்லக்கூடிய பன்றி இறைச்சி சாப்பிட்டாலும் வரும். இல்லை பேர் சாப்பிட்றாங்க, ஆல்கஹால் ஹாட் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, ரம் ஓட்கா போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, பேர் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதிகமான ஆல்கஹால் மது நம்ம உடம்புல சேரும்போது அதனாலேயும் யூரிக் ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆகலாம். இது இன்னொரு வகையான சிகப்பு நிற மீன்கள். ஸோ இந்த மாதிரி மீன் வகைகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதிகமாக யூரிக் ஆசிட் சுரந்து வலி உண்டாகலாம். இல்லை டாக்டர் இதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்து இந்த மாதிரி ரெட் மீட், அதாவது ஆடு மாடு போன்ற ரெட் மீட் வகைகள், இல்லைனா
லிவர் சிக்கன் லிவர் மட்டன் லிவர்லாம் நம்ம ரொம்ப ஆசையாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, இந்த லிவர் வெரைட்டினால அதிகமான யூரிக் ஆசிட் உற்பத்தி ஆகலாம். இது எதுவுமே நான்வெஜ்ஜே இல்லை அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சிம்பிளாக பால் சீஸ் போன்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதனால் கூட நம்மளுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆகலாம். முட்டை சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதனாலேயும் நம்மளுக்கு யூரிக் ஆசிட் உற்பத்தி ஆகலாம். இல்லை டாக்டர், நான் பால் அதிகமாக குடிக்கிறது இல்லை, சீஸ் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, முட்டையெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பியூர் வெஜிடேரியனாக இருந்தாலும் நீங்கள் வந்து சுகர் ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால், இந்த மாதிரி குலோப் ஜாமுன் போன்ற விஷயங்கள், பிரெட்டு ஸ்வீட் அண்டு பிரெட்டு, நார்மல் பிரெட் இல்லை, ஸ்வீட் அண்டு பிரெட்டு சாப்பிட்றது, இப்போ பண்டிகை காலம் வருது, பொங்கல் வருது, பொங்கல் நிறைய சாப்பிட்றது, சக்கரை பொங்கல் நிறைய சாப்பிட்றது சாரி, அப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸு, இப்போ பிவரேஜஸ் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்போ தாக அடிக்குது, நம்ம வெயில் காலம் எப்பவுமே நிறைய இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்போம் அப்படின்னாலும், ஸோ இந்த மாதிரி சுகரி ப்ராடக்ட்ஸு பெவரேஜஸ்ஸு இதனாலேயும் கூட நம்மளுக்கு யூரிக் ஆசிட் அதிகரிக்கலாம். இல்ல டாக்டர் இதுவும் நான் அதிகமா சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களையும் நான் ஒதுக்கி வச்சிருவேன், ஐ அம் வெரி கான்சியஸ் இன் மை டயட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மேபி உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாமான்னு பாருங்க. இப்போ வந்து வலிக்காக நீங்க இந்த ஆஸ்பிரின் மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா, இல்ல நம்மளுக்கு பிற்காலத்துல இதய நோய் போன்றவை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்கோஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரை கொடுப்போம். ஸோ இந்த ஆஸ்பிரின் மாத்திரைகள் ரெகுலரா சாப்பிட்றவரா இருந்தா, இல்ல சிறுநீரக செயல் இழப்பு கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் இதய கோளாறுகள் இதய செயல் இழப்பு, லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் செயல் இழப்பு போன்ற விஷயம் எனக்கு உடம்புல எந்த வியாதியும் கிடையாது, நான் இதை எதுவுமே சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் உடல் எடை அதிகமாக இருக்கா, தொப்பை இருக்கா, புதுசாக வந்திருக்குதா, உடல் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஓவர் வெயிட்டுக்கும் அதே மாதிரி எடை குறைப்பு, நிறைய நம்ம நெட்டில் பார்த்து ஆசை ஆசையாக பயங்கர அதிவேகமாக எடை குறைப்பு செய்கிறோம் அப்படிங்கிற முயற்சிகள் செஞ்சாலும், ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து யூரிக் ஆசிட் அதிகரிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம உடம்புல. இல்லை சார் நான் குண்டாலாக இல்லை, நார்மல் எடையோடு தான் இருக்கிறேன், எடை குறைப்பு முயற்சி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேற ஒரு ரீசனே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்மளோட டிஎன்ஏ பரம்பரை காரணங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைனா அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் ஜீன்லேருந்து உங்கள் தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தரே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, உங்கள் ஜீனில் இந்த யூரிக் ஆசிட் கவுட் ஜீனை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜெனட்டிக் டிஎன்ஏவை மாற்றக்கூடிய டெக்னாலஜி இன்னும் வரலை. இந்த ஃபீல்டு டெவலப் ஆகிட்டுருக்கு. ஜெனட்டிக் ட்ரீட்மெண்ட், டிஎன்ஏ ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் அதை வந்து கரெக்டாக அந்த சைட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் மருத்துவம் வளரல. அது பரம்பரை காரணங்களாகவும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, கவுட் அட்டாக் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ அப்படி கவுட் அட்டாக் வராமல் பாதுகாத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், லோ பியூரின் டயட், அதாவது பியூரின், நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இதாக சொன்னேன், பியூரின் அப்படிங்கிறது தான் யூரிக் ஆசிடாக மாறுது. ஸோ எதுலலாம் பியூரின் கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு. எது பெஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் பழங்கள் நிறைய சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி கோதுமை இதெல்லாமே ஹோல் கிரெயின்ஸ் தான். இதே வந்து பிரெட் ஆக்கி அதை வந்து ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்டாக மாத்தினா தான் பிரச்சனை. அப்புறம் லோ ஃபேட் டைரி, கொழுப்பு கம்மியாக உள்ள பால் சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்ணலாம், நட்ஸு, பாதாம் பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள் இதெல்லாம் வந்து தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பியூரின் கம்மியாக உள்ள நம்ம உடலுக்கு சக்தியும் கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதே சமயம் நம்ம ஈட்லெஸ் இந்த மாதிரி மீன் வகைகள், லிவர் போன்ற உறுப்பு நான்வெஜ் ஐட்டங்கள்,
அப்புறம் ஆல்கஹால் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து இதனால அதிகமாகவும் ஞாபகம் வச்சுக்கணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, கட்டாயம் தவிர்த்துடணும். இப்போ லாங் டேர்மாக நம்ம நீண்ட காலமாக யோசிக்கணும் அப்படின்னா, நான் நீண்ட காலத்துக்கு நம்மளுக்கு கவுட் அட்டாக்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அண்ட் டெய்லி எக்ஸசைஸ், அதாவது வெயிட் லாஸ்னால் கிராஜுவலாக வெயிட்டை குறைக்கிறது, டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லாங் டேர்ம் மெஷர். நீண்ட காலத்துக்கு நம்மளுக்கு கவுட் அட்டாக் வராமல் பாதுகாக்கிறதுல பெஸ்ட் இதுதான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 8 to 16 கப் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கணும் நம்மளுக்கு. அப்புறம் வைட்டமின் சி நிறைந்த அந்த பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு, மாதுளை போன்ற விஷயங்களில் அதிகமான வைட்டமின் சி இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது, இது வந்து கவுட்டுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இந்த பழங்களுக்கு உண்டு. ஸோ நம்ம உணவில் வந்து இந்த மாதிரி பிராக்கலி மற்றும் பல கீரை வகைகள், வாழைப்பழம், எலுமிச்சை, கிராம்பு, சிகப்பு மிளகாய், இஞ்சி, மஞ்சள், பாதாம், ஆப்பிள், தண்ணீர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உணவில் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கவுட் அட்டாக் வரதுக்கான சான்ஸ் மிக மிக கம்மி. அதே சமயம் அட்டாக் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன மாத்திரைகள் இருக்குது, இப்போ அட்டாக் வரும்போது இதுதாங்க மெயின் ட்ரீட்மெண்ட், என்ன ஒரு ஜாயிண்ட் பெயினுக்கும் அட்டாக் வரும்போது ரைஸ் தான் ட்ரீட்மெண்ட். அதாவது முதல் ஆர் வந்து ரெஸ்ட், நம்ம அந்த இடத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. ஸோ நடக்காமல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஐஸ். ஐஸ் அந்த இடத்துல கொடுக்கறதுங்கிறது நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு பெயின் ரிலீஃப் தரும், அந்த வீக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா அதிகரிக்குது நம்ம ஐஸ் அந்த இடத்துல ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கும்போது. அப்புறம் சி வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கம்ப்ரெஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து கவுட்டுக்கு வந்து குறிப்பாக இது அந்தளவுக்கு உதவாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய ஈ ரொம்ப உதவும், எலிவேஷன். ஸோ இந்த எலிவேஷன் நம்ம கால்களை வந்து இந்த மாதிரி தூக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்களை எலிவேட்டடாக வச்சிருக்கும் போது இந்த இடத்துல ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி வருது, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த வீக்க அணுக்கள் குறையுது. ஸோ இந்த வீக்கம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வலி குறையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. ஸோ அட்டாக், கவுட் அட்டாக் வரும்போது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ரைஸ் தெரப்பி. அது மட்டும் இல்லாமல் சில மாத்திரைகள் இருக்குது இந்த நேரத்தில் அட்டாக் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ் இருக்குது, இதெல்லாம் டாக்டர் தான் தருவாங்க. கால்கிசின், ஸ்டீராய்டு கூட சில சமயம் யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படலாம், அதாவது லாங் டேர்மாக அங்கே இடத்துல வலி வராமல் இருக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து கடைசி கட்டமாக தான் நம்ம வச்சுக்கணும். நம்ம முடிஞ்ச அளவு நம்ம டயட், நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் வச்சு இந்த கவுட் அட்டாக்கை வராமல் பாதுகாத்துக்கிட்டோம்னாலே பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் சில பேருக்கு மட்டும் இது வந்து திரு க்ரானிக்காக நம்ம ஏற்கனவே காமிச்சல ஸ்டேஜ் 4 அப்படின்ட்டு, அது என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது திருப்பி திருப்பி இந்த அட்டாக் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது தான் வந்து நீங்கள் ப்ரிவென்ஷனுக்கே போகணும். அப்போ தான் வந்து நீண்ட கால மாத்திரை சாப்பிட்றதுங்கிறத தேவை ஏற்படும். அங்கே வந்து அல்லோ பியூரினால், ஃபெபுசோசாட் அப்படின்னு சில யூரிக்கோஸ் யூரிக் ட்ரக்ஸ் இருக்குது. இந்த ட்ரக்ஸ்லாம், இந்த மருந்துகள்லாம் உங்கள் யூரின் வழியாக அதிகமாக யூரிக் ஆசிட் வெளியே தள்ளுறதுக்கு உதவும். பட் இது வந்து நம்ம கடைசி ஆப்ஷனாக தான் என்றைக்குமே வச்சுக்கணும். எப்பவுமே என்னோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் இது தான், மருந்துகள் வந்து என்றைக்குமே கடைசி தான். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூரிக் ஆசிட் குறித்த தெளிவான புரிதல் உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கும். ஸோ இந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.